மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க உங்களோட ஃபேமிலியில யாராச்சும் ஹோம் மேக்கரா இருக்காங்க, அவங்க என்னாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குன்னா, அவங்களுக்கு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசினஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நிறைய உமன் ஹோம் மேக்கருக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வீட்டுல இருந்தபடியே அவங்களோட வீட்டு வேலையும் பாத்துக்கலாம், இந்த பிசினஸையும் அவங்க மேனேஜ் பண்ணலாம். அது மூலியமா ஒரு அமௌண்ட்டும் அவங்களால இயர்ன் பண்ண முடியும். அது மூலியமா அவங்களுக்கு சொசைட்டில ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். ஸோ என்னென்ன பிசினஸ்லாம் இந்த ஹோம் மேக்கர்ஸ், அதாவது இந்த உமன் ஹோம் மேக்கர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது ஒரு உமன் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருப்பாங்க. மேபி யூஜியாக இருக்கலாம், இல்லை பிஜியாக இருக்கலாம், இல்லை டீச்சர் ட்ரைனிங்கான ஏதாவது ஒரு கோர்ஸ் கூட பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து தாராளமாக வந்துட்டு அழகாக ஒரு டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணமாச்சு அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்டை அவங்க வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு யூஜி தான் இருக்குது, ஏன்னா ஒரு 5th படிக்கிறவங்க வரைக்கும் தான் எனக்கு டியூஷன் எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அப் டு 5th வரைக்கும் நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிஜி இருக்குது, நான் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 10th 12th உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எப்படி பார்த்தாலுமே ஒரு 10 ஸ்டூடெண்ட் வந்தாலுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் 500 மினிமம் அமௌண்ட் வாங்கினாலுமே இப்போ உங்களுக்கு 5000 மாதம் மாதம் கன்ஃபார்மாக வந்துடும். நீங்கள் போகிற எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 hours இல்லை 2.5 hours தான் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி மிச்ச டைமில் உங்களோட வீட்டு வேலை இல்லை மற்ற நினச்சி வேலை இருக்குன்னா அந்த வேலையை பார்க்கலாம். ரெண்டாவது பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து இந்த இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி உள்ள வெப்சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை நீங்கள் ஒரு வெண்டாராக கிரியேட் பண்ணி அமேசானுக்கே நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கேண்டில் வந்து எனக்கு நல்லா பண்ண தெரியும், இல்லை கேண்டில் வந்து எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும்னா, நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு அதை வந்து ப்ராப்பராக பேக்கிங், அதுக்கப்புறம் லேபிளிங், அதுக்கப்புறம் அதுக்கான எம்ஆர்பி ப்ரைஸ் இதெல்லாம் நீங்களே செட் பண்ணிவிட்டு அமேசானுக்கே நீங்கள் சேல் பண்ணலாம். அங்கேருந்து அமேசான் வந்து அவங்களோட கஸ்டமருக்கு சேல் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸாக சூப்பராக போயிட்டு இருக்க பிஸ்னஸ். மூணாவது பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது. என்ன இது பழைய ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் கையில் ஒரு ஃபோனு ஒரு நல்ல மைக் இருந்தால் போதும், தாராளமாக நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் அவங்க வீட்டில் செய்கிற விஷயத்தை எடுத்து போட்டு, அதாவது மினி விளாக்ஸ் விளாக்ஸ்னு போட்டு மினிமம் 5000 rupees ஆச்சும் கண்டிப்பாக சம்பாதிக்காங்க. இப்போ உமன்ஸே நிறைய பேர் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் இருந்தே ஒரு பொட்டிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது. அவங்க வந்து சாரீ சேல் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னாச்சும் ஆன்லைன் மூலியமாக சேல் பண்ணலாம், இல்லை சோஷியல் மீடியா மூலியமா அவங்க எந்த ப்ராடக்ட்டில் நல்லா இருக்கிறாங்களோ அந்த ப்ராடக்டை கஸ்டமருக்கு சேல் பண்ணுவாங்க. இது பேர் வந்து பொட்டிக் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோம் மேட் பொட்டிக் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நல்ல ட்ரெண்டிலே போயிட்டு இருக்கு. அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டிசைன் கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிசைன் கன்சல்டேஷன்னா, இப்போ இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்க, இன்டீரியர் டிசைனுக்கெலாம் நீங்கள் போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு சிவில் இன்ஜினியரை பிடிச்சி உங்களுக்கு டிசைனான பேசிக்கான நாலேஜ் தெரிஞ்சாவே, அதாவது ஒரு வீடோட டிசைன் இப்படி தான் வரும், இங்கெங்கே நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாவே அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களை ஹையர் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டையும் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிசைன் கன்சல்டேஷன் சொல்கிறது நல்ல ஒரு பிஸ்னஸ், இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாத நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு டிகிரி முடிச்சு இந்த டிசைன் கன்சல்டேஷன் எடுத்து படிச்சு ஒரு 4-5 சிவில் கன்ஸ்ட்ரக்டர் கூட ஒரு டைப் மாதிரி வச்சு நல்லா எடுத்து பண்ணுறாங்க. அடுத்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும், நிறைய பேர் ஹோம் மேக்கராக கன்வெர்ட் ஆகிறது காரணம் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கும், இல்லை ஃபேமிலியோட நீட் இருந்திருக்கும், அதனால என்ன பண்ணுவாங்க வேலையை குட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு ஒரு வீட்டிலே இருந்துட்டு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருப்பாங்க. அப்போ அவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர்ச்சுவல் ட்ரெய்னராக மாறலாம். அது வந்து எந்த ட்ரெய்னராக வேணாமல் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு ஜாவா பைத்தான் தெரியும், இல்லை எனக்கு எக்ஸல் தெரியும், இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்னஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யோகா நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கமாச்சா இந்த பிஸ்னஸ், அதாவது இதை வந்து நீங்கள் வர்ச்சுவலாக நீங்கள் யாருக்காச்சும் சொல்லிக் கொடுக்கலாம். அது மூலியமாகவும் ஒரு நல்ல அமௌண்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வர்ச்சுவல் ட்ரெயினருக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா
ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி 1000 ரூபாய் 2000 ரூபாய் தராங்க. ஸோ 10 பேரை பிடிச்சாவே ஒரு மாதத்துக்கு உங்களால் 10000 ரூபாய் ஈஸியாக சம்பாதிச்சிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். அதாவது இப்போ நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க. மேபி இன்ஸ்டாகிராம் இருக்கலாம், ஃபேஸ்புக் இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ல நிறைய கிரியேட்டர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட சோஷியல் மீடியாவை வந்து டெய்லியும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ யாராச்சும் ட்ரஸ்டாக இருக்கவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். அவங்க வந்து டெய்லியும் போஸ்ட் கிரியேட் பண்ணுறது, அவங்க சப்போஸ் அந்த சோஷியல் மீடியா ஓனர் வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அவங்க நினச்சா ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த போஸ்டருக்கு வந்து ஒரு பேக்ஹேண்ட் சப்போர்ட் மாதிரி நீங்கள் ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி தரது. இது மாதிரி சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், அதாவது அவங்க சோஷியல் மீடியாவை நீங்கள் எடுத்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து அந்த மெயின் ஆள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து பல்காக பே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நைஸ் பேக்கேஜ் தான் தராங்க. அதுக்கே வந்து ஒரு 7000 to 10000 வரைக்கும் இந்த சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணுறதுக்கு தராங்க. இது வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்குன்னா அந்த பிஸ்னஸும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டே கேர் ஆர் சைல்டு கேர் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க வந்து அவங்களோட குழந்தைய பார்த்துக்க முடியல. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீகேஜ்லாம் அனுப்புறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு டே கேரில் விட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு டே கேர் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ஒரு 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உங்கள் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மாதம் ஒரு குழந்தைக்கு 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி வாங்கும்போது தாராளமாக வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான பிஸ்னஸாக இப்போ ரீசெண்ட் டைமில் போயிட்டு இருக்கு. அடுத்து நான் சொல்ல போகிறது வந்து ஃப்ரீலான்சர் ரைட்டிங் அண்ட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக்லாம் எழுதுவாங்க. ஸோ இவங்க பிளாக்லாம் வந்து ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் தான் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி தருது. இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது கூட ரொம்ப உங்களுக்கு பயங்கரமான வேலை கிடையாது. நீங்கள் இதை பண்ணணும்னு நினச்சா மட்டும் போதும், நீங்கள் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து சென்டென்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி அதுவே கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதை வந்து எடிட்டும் சாட் ஜிபிடியே பண்ணி கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு கொலேஜோ இல்லை சூப்பரான ஒரு வேர்டு பேக்கேஜ்லேயும் வந்து அந்த எடிட்டர் யாருக்கு வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தா எனக்கு இது சூப்பரான ஆக்டிவிட்டி. வீட்டிலேயே உட்காந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் உள்ள வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இந்த ஸ்கில்லு தெரிஞ்சாவே சூப்பராக நீங்கள் எடிட்டிங் பண்ணி முடிச்சிடலாம். கடைசியாக சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய உமனுக்கு வந்து ரொம்ப அந்த வேலை வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கிராஃப்ட் மேக்கிங் பிஸ்னஸ், அதாவது கிராஃப்ட் பண்ணுற பிஸ்னஸ் வந்து உமனுக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்கும். கிராஃப்ட் வந்து ஆஃப்ஸ் வெரி க்ளோஸ் டு ஆர்ட். ஸோ இப்போ வந்து மென்னுக்கெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் எப்படி ரொம்ப பிடிக்குதோ அதே மாதிரி உமனுக்கு வந்து கிராஃப்ட் பிஸ்னஸ் கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட கிராஃப்ட் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை கூட ஆன்லைனில் ஷேர் பண்ணலாம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து எதுக்கு ஷேர் பண்ணனா நிறைய ஹோம் மேக்கர் வந்து நான் நினச்சி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதுமான சப்போர்ட்டும் இருக்காது. இதில் ஒரு சில பிஸ்னஸ்னால் நீங்கள் ஃப்ரீயாக யோசிச்சு ஃப்ரீயாகவே ஸ்டார்ட் பண்ணால் போதும், நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ அண்ட் இஸ் பை ஃப்ரம் அடிக்கண்ட். பை பை.